ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் டூ வீடியோஸாக டெரக்கோட்டா பீட்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் சிம்பிள் டெய்லி வேர் டெரக்கோட்டா ஸ்டெச் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இதுக்கு நேச்சுரல் கிளே யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ரோலர் பின் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறோம். ஏன் சைடில் நோட் புக் வச்சுருக்கேன் அப்படின்னா, நமக்கு இயரிங்கோட சைஸ் வந்து 0.3 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். என் நோட் புக்கோட சைஸ் 0.3, ஸோ இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 0.3 சென்டிமீட்டரில் வேறு ஏதாவது கிடைச்சா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. குக்கி கட்டர் யூஸ் பண்ணி நமக்கு என்னென்ன ஷேப்ஸில் வேணுமோ அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம 5 pair ஆஃப் ஸ்டெச் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சைடில் எட்ஜஸ்லாம் வந்து நம்ம ஸ்மூத்தன் பண்ணிக்கிறோம் வாட்டர் ஆடிச்சு. இப்போ நான் எடுத்திருக்க டூல் வந்து கார்விங் டூலில் ஒரு இது தான் இது. இதுக்கு பதிலாக நீங்கள் நைஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கி கட்டர் வச்சு எடுத்திருக்க அந்த ஸ்டட் இருக்கும்ல, அதில் நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த டூல் வச்சு நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, நான் ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நமக்கு என்ன டிசைன் தோணுதோ அந்த டிசைனில் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு நான் ரீஃபில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு ரீஃபிலோட பின்னாடி இருக்கும்ல அந்த பார்ட்ஸ் தான் இதுவும். நமக்கு என்ன டிசைன் பண்ண தோணுதோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் அதே டூல் யூஸ் பண்ணி சைடில் அந்த லைன்ஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன்.
இப்போ நான் ஜும்கா மோலில் நமக்கு என்ன சைஸில் பீட்ஸ் வேணுமோ அதில் நான் வச்சு கிளே எடுத்துக்கிறேன். இப்போ அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க கிளேயை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி கையில் வச்சு. ரவுண்ட் பண்ணுறப்போ கிராக் ஏதாவது வந்ததுனால லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பீட்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுங்கிற வீடியோஸும் போட்டிருக்கேன், பார்க்குறேன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிக்ரோம் வயர் எடுத்துக்கிறோம். இப்போது கட்டர் வச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியிருக்க நிக்ரோம் வயரை நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க பீட்ஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். நிக்ரோம் வயர் நம்ம இன்சர்ட் பண்ணுற நிக்ரோம் வயர் வெளியே தெரியக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறோம் அந்த அப்படின்னா அந்த ஸ்டட்டில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணுறதுக்காக இந்த பீட்ஸ் நம்ம உள்ளே ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பீட்ஸ் தான் லாலிபாப் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. லாலிபாப் பீட்ஸ், குங்ரு பீட்ஸ் எல்லாமே நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுறது தான். நம்ம இன்சர்ட் பண்ணுறப்போ பீட்ஸோட அந்த நிக்ரோம் வயர் வந்து நமக்கு வெளியே தெரியக்கூடாது. கேர்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம எல்லா ஸ்டெப்ஸையும் இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதோட பெயிண்டிங் வீடியோஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.